ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அதுவும் லிமிடெட் எடிஷனான பேப்ளேட்ஸ் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு பார்க்க போற ஒரு பேப்ளேட் வந்து வால்ட்ரீக்கோட பேப்ளேட். அந்த வால்ட்ரீக் பேப்ளேட் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு லிமிடெட் எடிஷன் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த டர்போ வால்ட்ரீக்கை பற்றி தான். பார்க்கறதுக்கே செம கிளாஸியான லுக்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு எப்படி சொல்கிறது, வித்தியாசமான ஒரு டர்போ வால்ட்ரீக், ரொம்ப அழகான டர்போ வால்ட்ரீக்னு சொல்லணும். அதுதான் முக்கியமான விஷயமேவும். பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு ஏஞ்சல் ஃபீல் கொடுக்குறது, வித்தியாசமாக பயங்கரமாக ஒரு ப்ரீமியமாக ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்போ அது வந்து ப்ரீமியம்ப்பா, அது பயங்கரமான ஒரு காஸ்ட்லியான இது இருக்குப்பாப்பா, வாங்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பேப்ளேட் தான் இது. உண்மையிலே வேற மாதிரி இருக்குது. பட் இது வந்து வேலை அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் இப்போ கிடைக்காது, அது வேற விஷயம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த வந்து நான் ஸ்பெஷல் எடிஷன் பேப்ளேட்னு சொன்னேன், அதாவது லிமிடெட் எடிஷன் பேப்ளேட்னு சொன்னேன். அந்த வந்து டகரடமி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேப்ளேடை சும்மா டகரடமி ரிலீஸ் பண்ணல, ஒரு ஜப்பானில் இருக்க யூடியூபர் கூட டகரடமி கொலாப் பண்ணி தான் இந்த ஒரு பேப்ளேடை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எந்த அளவுக்கு யூனிக்கான பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யூடியூபர் கூட டகரடமி கொலாப் பண்ணி பண்ண பேப்ளேடு. அந்த பேப்ளேடோட பாக்ஸ்லேயே அந்த யூடியூபரோட பிக்சர் இருக்கும். இவரோட கொலாப் பண்ணி தான் இந்த ஒரு பேப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி அவரோட டிசைனிங்காக இருக்குமா என்னென்னு அது எனக்கு தெரியல. ஜஸ்ட் கொலாப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இருக்க டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிலப்பா. இன்ட்ரெஸ்டிங்கான செம ஃபேக்ஸ் இந்த பேப்ளேட வச்சிருக்கதை பார்த்தோம். பட் பவர் வைஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி சண்டை போட்டு ஒரிஜினல் டர்போ வால்ட்ரீக் கூட சண்டை போட்டு பார்ப்போம். ஆனால் லுக் வைஸ் செம பங்கமான பேங்க, குறைய சொல்ல முடியாது. செம்ம கிளாரிட்டி, இதுக்கு 10 out of 10 நான் கொடுப்பேன், சத்தியமாக கொடுப்பேன். இது வந்து பவராக இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது, அந்த லுக்குக்கே 10 out of 10 கொடுக்கலாம். எனிவேஸ் கைஸ், இன்ட்ரோ போடலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டகரடமி ரிலீஸ் பண்ண பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினலான பார்ட்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து டர்போ வால்ட்ரீக்கோட ஒரிஜினல் பார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்ரீக் விக்ட்ரி வால்ட்ரீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் சிப்பு. ஒரிஜினலாக இதுக்கு வர்றது எந்த பார்ட்ஸ் வரும்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி பார்ட்ஸ் தான் இந்த பேப்ளேடுக்கு அந்த பாக்ஸில் கொடுப்பாங்க. பட் நான் அப்படி பண்ணல, நம்மக்கிட்ட அது இல்லவும் இல்லை அப்படிங்கிற ரீசன்னால நம்ம இந்த பார்ட்ஸை போட்டு வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இதுவும் எல்லாமே வால்ட்ரீக்கோட பார்ட்ஸ் தான். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக மேட்ச் ஆகல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த பாக்ஸில் கொடுக்குற காம்போவை விட இந்த காம்போ செம பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து டர்போ பிளேட்ஸும் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டர்போ பிளேட்ஸ். இதுவும் ஆக்டிவேட் ஆகும், நம்ம அதிகமான ஃபோர்ஸில் லான்ச் பண்ணோம்னா டர்போ பிளேட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் வால்ட்ரீக்கோட கண்ணு தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ கலரில் ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயும் கோல்டு கலர் சிம்பிள் தான். நார்மலான டர்போ வால்ட்ரீக் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் நார்மல் டர்போ வால்ட்ரீக். ஸோ இந்த ரெண்டில் எது பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வெயிட்டு தான் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு லுக்கு ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. அண்டு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, வித்தியாசங்கள் கிடையாது. பட் ஜஸ்ட் கலர் சேஞ்ச் மட்டும்தான். அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு விங், மூணு விங்ஸ் இருக்குல்ல அது மெட்டலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மெட்டலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மெட்டல் தானே, ஆமாம் இதுவும் மெட்டல் தாங்க. ஆனால் பெயிண்ட் பண்ண மெட்டல், ஒரு க்ளோஸியான ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு விங்கில். பார்க்குறதுக்கே செம்ம கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது. டிசைன் எனக்கு பக்காவாக பிடிச்சிருக்கு. ஒரே டிசைன் தான், ஒரே டிசைன் தான், இதுக்கு அதுக்கு டிசைன் மாற்றங்கள் கிடையாது. பட் இந்த கலர் செம்ம எடுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட மெக்கானிசம் எல்லாமே சேம், வித்தியாசமே கிடையாது, சேம். அந்த ஒரிஜினல் டர்போ வால்ட்ரீக்கோட டிஸ்க் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும், இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. செம்மையாக இருக்குது, இதுக்கு சூட் ஆகுது பர்ஃபெக்டாக. அண்ட் டிரைவரில் சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. இது டர்போ வால்ட்ரீக்கோட டிரைவர், இது வந்து விக்ட்ரி வால்ட்ரீக்கோட டிரைவர். கொஞ்சம் லெங்க் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசமே. இந்த ரப்பர் பார்ட்டை சொல்கிறேன். ஸோ எனிவேஸ் பார்ட்ஸ் இவ்வளோ தான், கம்பேரும் பண்ணிட்டோம். இனி லான்ச் பண்ணிடுவோம், டைரெக்டாக லான்ச்சிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சுற்றுங்கிற பார்க்கலாம். 3, 2, 1 அடி டர்போ பிளிட்ஸ் ஆக்டிவேட் ஆச்சான்னு தெரியலையே கைஸ், தெரியல சுத்தமாக. நான் க்ளோஸ் போய் பார்ப்போமா. பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குங்க. செமினா கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி டிப்புக்கு செமினா கம்மியாக தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ஒயிட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்ளேடு வேறு எதுவுமே கிடையாதுல்ல பேப்ளேட்லேயும், பேப்ளேட் பெஸ்ட்லேயும் எந்த இதுவும் கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் செம அழகாக இருக்குது. ஐயோ, டர்போ பிளேட்ஸ் ஆக்டிவேட் ஆகலையே, அடுத்த லான்ச்சில் ஆக்டிவேட் ஆகும் கைஸ். 3, 2, 1 அடி ஆக்டிவேட் நினைக்கிறேன். ஸ்பீடு பங்கமாக இருக்கு. அப்படியே ஸ்பீட் குறைஞ்சிருச்சே.
ஆனால் டர்போ பிளிட்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த லேயர் கடையில் ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டர்போ பிளிட்ஸ் வெளியில் வந்துருக்கு, அதனால தான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. பார்க்குறதுக்கு பேபிள் சூப்பர் அழகாக இருக்குது, அதில் குறைய சொல்ல முடியாது. ஸோ கைஸ் டர்போ பிளிட்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, தெரியும் உங்களுக்கு வந்து கார்னர்ஸில். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த ரெண்டு வால்ட்ரிக்கு சண்டை வச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே நியூ, பக்கா நியூ தான், ஒரு ஸ்க்ராச்சஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் இவனை வச்சு நம்ம எக்கச்சக்கமான பேலன் போட்டிருக்கோம், அண்ட் டிப்பு வேறு கொஞ்சம் அவேக்கன் வேறு ஆயிருக்கு, இவன் வந்து அவேக்கன் ஆகலை அப்படியே தான் இருக்கான். எனிவேஸ் லான்ச் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா, 3, 2, 1 லெட் இட். இது வந்து பேட்டில் கிடையாது, சும்மா ஒரு சிங்கிள் லான்ச் தான் விடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் வால்ட்ரிக்கு நான் அதிகமான ஒரு ஃபோர்ஸ் லான்ச் பண்ணிட்டு என்னடா வெளியே போயிட்டாங்க, நல்லா இருந்துச்சு கைஸ், ஃபோர்ஸ் கம்மி, என்னடா பிடிச்சி நீ பெஸ்ட் ஆகிட்டா. எனிவேஸ் இன்னும் ஒரே ஒரு லான்ச் விட்டு பார்ப்போமா. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பேட்டில் கிடையாது, சும்மா டெமோ லான்ச் தான், டர்போ பிளிட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். ஐயோ எதுக்கு ஆக்டிவேட் ஆகிருச்சுன்னு தெரில, ஒயிட்டுக்கு ஆக்டிவேட் ஆகிருச்சு பட் ப்ளூக்கு ஆக்டிவேட் ஆகலை டர்போ பிளிட்ஸு. ஓ பாரா, எனிவேஸ் பங்கமான செமினால இருக்கு போல. ஸோ கைஸ் அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த பேப்ளேடுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாங்கிற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோஸில் நம்ம இவங்க ரெண்டு பேருக்கு ஒரிஜினலான ஒரு பேட்டில் போட்டுருவோம், ஏன்னா வெறித்தனமாக இருக்கணும் அந்த சண்டை. ரெண்டு டர்போ வால்ட்ரியேக்கும் ஒயிட்டுக்கும் ப்ளூவுக்கும் சண்டை வச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. எனிவேஸ் நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ திஸ் இஸ் கிராஃப்டட் பை டபாமண்டா. யோ பொறுமைப்பா, ப்ரீமியம் பாவே, ப்ரீமியமான பே, கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கணும். ஸோ டாடா கைஸ்.